வாகர்த்தாவிவசம் ப்ரக்தோ வாகர்த்த ப்ரதிவக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஜபங்கள் எங்கு செய்யலாம், ஜபத்துக்கு யோக்கியமான ஸ்தலங்கள் எவைகள், இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்கா. இப்போ ஆற்றுல பண்ணலாமா, வெளில பண்ணலாமா, எது விசேஷம்ண்டு, ஜபம் பண்ணணுண்டு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணிட்டு வரதே பெரிய விசேஷம். பண்ணிட்டு வரவாளுக்கு தான் இது மாதிரி சந்தேகம்லாம் வரும் நினைய வரும், அது ஏற்க தான், சந்தோஷமாக இருக்கு. பொதுவாக ஜபங்களுக்கு விசேஷமான இடங்கள் வந்து அக்னிசாலை, தீர்த்தக்கரை, பசுவின் கொட்டாரம், தேவாலயம், புண்ணியக்ஷேத்திரங்கள், சித்தர்கள் வசிக்கும் க்ஷேத்திரங்கள், இவையெல்லாம் ரொம்ப விசேஷம். அக்னி பகவான், சூரிய பகவான் இவா சந்நிதியில் நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது அவளுக்கு எதிர்முகமாக தான் நம்ம வந்து ஜபம் பண்ணணும். அது மாதிரி வில்ல மரம், அரசு மரம் ரொம்ப விசேஷம் ஜபம் பண்ணுவது. துளசி, வனப்புஷ்பங்கள் நிறைந்த இடங்களில் ஜபம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். மொத்தத்தில் ஒரு விஷயம் நண்பர்களே, வீட்டை காட்டிலும் இந்த மாதிரி இடங்களை பண்ணுறது பலன் ரொம்ப அதிகரிக்கும். அக்காக்கு வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒரு நாளும் வெளியாக பண்ண முடியாது, வீட்லேயும் பண்ணலாம். புது ஆற்றுலாம் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு பூர்ண பலன் உண்டு. இப்போ சொன்ன இடங்கள்லாம் நம்ம ஜபம் பண்ணோம்னா பலன்கள் வந்து ரொம்ப அதிக மடங்கு கிடைக்கும். வீட்டை காட்டிலும் இப்போ சொன்ன ஒரு பட்டியல் இருக்கே, இந்த மாதிரி இடங்களை நம்ம ஜபம் பண்ணினா பலனுடைய மடங்கு அதிகமாக இருக்கும். விசேஷம் இல்லத்தில் பண்ணுவதும் பூர்ண பலன் தரும், அதில் சந்தேகமே இல்லை. நாராயணம்.